வணக்கம். சற்று முன்பின தகவலின்படி இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். திருநங்கைகளிடம் பணம் பறித்த தமிழக அரசு போலீஸார் 3 பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றனர். அதாவது சென்னை அசோக் நகரில் கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு 100 அடி சாலையில் சிலர் ரகளையில் ஈடுபட்டதாக திருநங்கைகள் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலே இன்னொரு பக்கம் வந்து திருநங்கைகளிடம் பணம் பறித்த காவல்துறையினர் வந்து சசிகுமார், முருகன் மற்றும் பாண்டியன் ஆகிய 3 பேரை பணியிடம் நீக்கம் செய்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கத்தினர் பார்த்தினா ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று தற்போது பிறப்பிக்கப்பட்டாங்க. அதே போன்று டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லை எனில் மது இல்லை. டாஸ்மாக் கடைகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு. அதாவது தலைக்கவசம் அணியாமல் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு எந்த சேவையும் வழங்கப்படாது என்று கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்குவது குறித்தும் அதற்கான முன் ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் வரும் 18ஆம் தேதி முதல் அரசு அலுவலகங்கள், உணவகங்கள், பெட்ரோல் பங்குகள், தொழிற்சாலைகள் போன்ற இடங்களில் தலைக்கவசம் அணியாமல் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இந்த எந்த ஒரு சேவையும் வழங்கப்பட மாட்டாது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையிலும் தலைக்கவசம் அணிந்தால் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும். தலைக்கவசம் அணியாமல் வரும் நபர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அடுத்த முக்கிய அறிவிப்பு என்னென்னா, அவசரப்பட்டு கூறிவிட்டார்கள், மும்பையில் பரவியது எக்ஸி வைரஸ் அல்ல. ஒன்றிய சுகாதார அமைச்சகம் தற்போது புதிய விளக்கம் ஒன்று அளித்துள்ளார். அதாவது நேற்று நாட்கள் வரைக்கும் பார்க்கும்போது மும்பையில் ஒரு நபர்களுக்கு எக்ஸி எனப்படும் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் தற்போது பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. எக்ஸி வைரஸ் வந்து மும்பையில் ஒரு நபர்களுக்கு கூட கண்டறியப்படவில்லை என தற்போது கூறப்பட்டாங்க. அது என்னன்றதை முழுவரம் தற்போது பார்த்தலாம். இங்கிலாந்து சில நாட்களுக்கு முன் எக்ஸி என்ற புதிய உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட முதல் நோயாளி மும்பையில் கண்டறியப்பட்டுள்ளார் என மும்பை மாநகராட்சி நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த பெண் பயணி ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட மாதிரி மரபணு பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அவருக்கு இருந்தது இங்கிலாந்தில் கடந்த ஜனவரியில் முதன்முறையாக கண்டறியப்பட்ட எக்ஸி வகை கொரோனா என்பது தெரிய வந்தது என மும்பை மாநகராட்சி கூடுதல் ஆணையர் சுரேஷ் கக்கானி தெரிவித்துள்ளார். இதனை ஒன்றிய அரசு மறுத்துள்ளது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் நேற்று கூறுகையில் மகாராஷ்டிரா அரசு அவசரப்பட்டு எக்ஸி வைரஸ் என கூறிவிட்டது. துவக்கத்தில் நாங்களும் இந்த வைரஸ் எக்ஸி என்றுதான் நினைத்தோம். ஆனால் கூடுதல் ஆய்வுக்காக இந்திய கொரோனா மரபியல் கூட்டமைப்பு ஆய்வுக்காக அனுப்பிய போது இந்த மாதிரி கொரோனா எக்ஸி வைரஸ் போன்றதாக தோற்றம் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் இதை மேலும் உறுதிப்படுத்துவதாக மேற்கு வங்கத்தில் உள்ள மரபணு பகுப்பாய்வு மையங்களுக்கு இந்த நோயாளியின் மாதிரி அனுப்பப்பட உள்ளது என கூறப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.